வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் டிஜிட்டல் நவீன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பலமும் வளமும் அருளும் ஸ்ரீ பாலத்திருப்பரசுந்தரியின் காயத்ரி மந்திரத்தை பத்தி தான் தெளிவா பார்க்கவிருக்கிறோம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆகிய பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட குழந்தை பருவ வடிவமே ஸ்ரீ பாலத்திருப்பரசுந்தரி ஆவார். கன்னியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், காளியம்மன் என்றெல்லாம் அம்மனை வெவ்வேறு பெயர்களை சொல்லி நாம் வழிபடுகிறோம். அந்த வடிவங்களில் மிகவும் வித்தியாசமானவள் ஸ்ரீ பாலத்திருப்பரசுந்தரி. நம்மை குழந்தை போல் பாவித்து அருள்பாலிக்கும் அன்னையே ஸ்ரீ பாலத்திருப்பரசுந்தரி. நமக்கு ஏற்படும் துயரங்களை ஒரு குழந்தையைப் போல ஓடி வந்து துயர் துடைக்கும் அம்மனே ஸ்ரீ பாலத்திருப்பரசுந்தரி ஆவார். வாருங்கள், என்னோடு சேர்ந்த அந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ பாலத்திருப்பரசுந்தரின் காயத்ரி மந்திரத்தை நாம் இப்போது பாராயணம் செய்யலாம். ஓம் பாலரூபாயை வித்மஹே சதானவ வர்ஷாயை தீமஹி தன்னோ பால பிரச்சோதயாத். ஓம் பாலரூபாயை வித்மஹே சதானவ வர்ஷாயை தீமஹி தன்னோ பால பிரச்சோதயாத். ஓம் பாலரூபாயை வித்மஹே சதானவ வர்ஷாயை தீமஹி தன்னோ பால பிரச்சோதயாத் என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ பாலத்திருப்பரசுந்தரின் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து பக்த கோடிகள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காயத்ரியை சொன்னால் நமக்கு கிடைக்க வரும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது அறிந்து கொள்வோம். வாருங்கள், ஒரு 10 நிமிடம் உங்கள் கண்களை மூடி என்னாளாக இருந்தாலும் அவளிடம் உங்கள் குறைகளை எல்லாம் முறையிட்டு இந்த மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் தந்தருள்வாள் பாலா என்பது ஐதீகம். அதே சமயம் பலமும் வளமும் தந்து நம்மை காத்தருள்வாள் பாலா என்பதும் எழுதப்பட்ட உண்மை. உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்களே. அதே சமயம் உங்கள் அனைவரையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நண்பர்கள் அனைவரும் தவறாமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கும்படி பணிப்பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.